சைரா என் உயிரின் உயிரானவர்களே அடுத்த பயிற்சிக்கே நாம் தயாராகிறோம் இது எதுக்கு வீடியோவில் வரணுன்னா எல்லா விஷயத்தையும் நாம் கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸு பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ என் ஃபேஸை மட்டும்தான் காட்ட முடியும் ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு பயிற்சிக்கே நாம் இங்கே தயாராக இருக்க போகிறோம் அது என்ன பயிற்சி அப்படின்றத நீங்கள் யோகிச்சிக்கோங்க ஸோ அது இன்று முதல் செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் இந்த பயிற்சி நம்ம பண்ணோம் அதாவது சாய்பா ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு கஷ்டப்பட்டு எதையுமே பண்ணாத இஷ்டப்பட்டு பண்ணு நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு பண்ணு கடும் தவம் கடும் விரதம் இது அவசியம் இல்லை ஸோ நம்ம அந்த கான்செப்ட் போல ஏன்னா அவருடைய செல்ல குழந்தைகளாக நம்ம இருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு போக வேண்டியது நம்மளுடைய வேலை இல்லை அதனால் நம்ம இஷ்டப்பட்டதை விட்டுட்டு ஒரு மாதத்துக்கு அந்த வைராக்கியத்தோட அந்த மனநிலையோடு நம்மளுடைய பிரார்த்தனைகளை ஏறெடுக்கிறோம் ஸோ சாயப்பாவுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஆச்சரிய கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஸோ எனக்கு பாருங்கள் காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு நம்ம வீட்டில் சிட்டுக்குருவி ரெண்டு சிட்டுக்குருவி இத்தனை ஒன்று தான் இவ்வளோ தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக சும்மா அப்படியே நல்ல ஒரு சத்தத்தோட ரொம்ப மங்களகரமாக இருந்தது இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு விஷயம் ஸோ எந்த உயிரினமும் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா சாயப்பா நிச்சயமாக வந்திருக்காருன்னு அர்த்தம் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஸோ எனக்கு வந்தால் அன்பி சாய் குடும்பத்துக்கு வந்த மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இதனுடைய ஃபுல் க்ரெடிட் வந்து போய் சேரும் என் முன்னாடி ஒரு வெட்டுக்கிளி வந்தாலும் அது எனக்கானதுன்றது இல்லை நமக்கானது வீட்டுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி வர்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பெரியவங்க என்கிட்ட சொன்னாங்க தம்பி கண்டிப்பாக உனக்கு கன்ஃபார்மாக ஆகிடும் அப்படின்னாங்க கல்யாணம் ஆகிடும்னு கல்யாணம் ஆகிறது ஆகாததை பற்றி கவலைக்கு கவலையே கிடையாது இப்போ வரைக்கும் எந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணலை ஃபீல் பண்ணியிருந்தோன்னா எப்போயோ நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம் ஸோ எதுவுமே ஃபீல் எல்லாமே அவர் கொடுத்தது எல்லாமே ஹாப்பியாக இருக்கு எல்லாமே ஹாப்பி அந்த மனநிலைக்கு நம்மளை தயார் பண்ணிட்டார் சாயப்பா அதனால் என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது பட் அது நல்லதாக நடக்க போகுது அவ்வளோதான் அது எது நடந்தாலும் ஓகே அக்செப்டட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்டட் ஸோ இதுதான் வேணும்னு கேட்கக்கூடிய குழந்தைங்க நாம் இல்லை நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய குழந்தைங்களாக தான் அன்பே குடும்பத்தில் இருக்கோம் ஸோ அதனால் பலருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கக்கூடிய காலந்தான் வருகின்ற காலம் ஸோ நம்ம போன வருஷத்தில் என்ன சொன்னோம் இந்த வருஷம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதம் நான் தினமும் ஒரு ஒரு ஆடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய மனுஷங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கியூவில் நிற்கிறாங்க அன்பே குடும்பத்தில் ஆனால் இது மாதிரி குடிக்கிறதால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நான் நல்ல மனுஷன்றது எனக்கு இப்போதான் தெரியுது அதனால் இந்த இடத்துல இருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுல தீவிரமாக இருக்கக்கூடியவங்க நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மோஸ்ட்லி பெண்கள் தான் வருவாங்க என்னோடய கணவர் குடிக்கிறாரு ஆனால் இன்றைக்கி பெண்களை விட நிறைய வந்து ஆண்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ வாடணுன்ற ஒரு ஆசையை ஏற்படுத்தினது யார் இவ்வளோ நாள் இந்த இது வரல ஆனால் இப்போது குடிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்கள் பிரார்த்தனைகள் யார் அந்த வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு கான்ஃபிடண்ட்டான பிளேயர்ஸ் தான் அவங்களோட மனசை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இது நல்ல பாயிண்ட் பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்கள் நம்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு இருக்கணும் இது எந்த அளவுக்கு நம்ம க்ரூப்பை வச்சுருக்கோமோ அந்த க்ரூப் இருக்கணும் இந்த க்ரூப்பில் இருந்து விளக்கிட்டால் நம்பிக்கை கான்ஃபிடென்ட் கம்மியாகுது சாயப்பாடை மனசில் எப்படி இருக்கணும் இல்லை இப்படி இருக்கணும் இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கணும் சாயப்பா நம்மளை இந்த இடத்துல தான் வச்சுருக்காரு நாம் சாயப்பா விட்டாலோ இல்லை நம்ம சாயப்பா அவரும் நம்மளை விட்டாலோ நமக்கு பிரச்சனை தான் அப்போ அவரும் விடக்கூடாது நாமளும் விடக்கூடாது அப்போ அந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் உங்கள் கருமா தடுக்கும் உங்கள் மாயை தடுக்கும் அறிவு வேறு மாதிரி யோசிக்கும் நீ இவ்வளோ தூரம் கேட்குறா போகிறா வர ஏதாவது கொடுக்குறாரா நீயே களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்குவோம் தோற்று போயிடுவோம் ஆனால் களத்துலேயே இறங்கி அவர் மேலே இருக்க நம்பிக்கையை வச்சு நம்பிக்கையில் ஒரு சிறிதளவு கூட குறைக்காமல் அதே நம்பிக்கையோடு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கே அதுதான் இவ்வளவுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஸோ எல்லாமே இங்கே மனக்கட்டுப்பாடு மனசுக்குள்ளே சாயப்பாக இருக்கிறது சிலருக்கு மட்டும்தான் தெரியுது பலருக்கு தெரியல அப்போ மனக்கட்டுப்பாடு ஜாஸ்தி பண்ண பண்ண தான் அவரு இருக்கிறதே தெரியும் பத்து பேரும் ஒரே நேரத்தில் பேசுனா யார் பேசுறதுன்னு கேட்காது அந்த பத்து பேரில் ஒன்பது பேர் சைலண்ட்டான தான் ஒருத்தன் பேசுகிறது கேட்கும் அப்போ நம்ம மனசுன்றது ஆயிரம் பேர் லட்சம் பேர் கோடி பேர் இருக்காங்க ஒவ்வொரு எண்ணங்களை பேசக்கூடியது ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்க நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் திடீர்னு எது நினைக்கிறோம் அப்போ எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான் ஆரத்தி எடுக்கிறவனை பேசாமல் தடுக்கிறா அவனோட மைண்டை டைவெட் பண்ணுறான் அப்போ நிறைய என்ன ஆகுது உள்ளுக்குள்ள வந்து அத்தனை எண்ணங்களும் ஒவ்வொரு மனிதர்களாக இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க உங்களை குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அந்த குறைச்சல் மத்தியில் எப்படி நீங்களால் செய்ய முடியும் அவர் என்ன பேசுறது கேட்க முடியும் ஸோ எதையுமே கேட்க முடியல அப்போ அந்த மனக்கட்டுப்பாடு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு நாம் விதிச்சுக்கணும் இதை நினை இதை நினைக்காத எதை நினைக்கக்கூடாததை நாம் நினைக்கிறோமோ அப்போ உடனே நினைக்க வேண்டியத நினச்சிடணும் புரியுதா நினைக்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம இங்கே முடிவு பண்ணியிருக்கோம் அது நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைக்கக்கூடாத விஷயத்தை எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போ உடனே நாம் என்ன விஷயத்தை நினைக்கணும் நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம பாதை பயணம் எப்படி அதில் இருந்துதான் நாம் என்ன பண்ணணும் பயணத்தை போகணும் அப்போ அதை நம்ம நினைக்கணும் நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு அடிக்கடி நான் ஒரு சம்டைம்ஸ் வந்து ஃபீல் ஆகும்போது ஃபீல்னா பெருசா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து நினைச்சிருவாங்க நான் ஃபீல்னு சொன்னாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் என் மேலே உயிரே வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு ஃபீல் ஆகாதுன்னு சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது ஐயோ நம்ம நம்ம ஃபீல் ஆகிறத கூட உங்களால் தாங்கிக்க முடியலன்னு ஸோ ஃபீல்னா அது இந்த ஃபீல் கிடையாது ஏதாவது ஒரு டயர்டாகுது ஆகுது ரொம்ப வேலை விஷயமா இருக்குது என்னடா அது இப்படி சுற்றிக்கிட்டே இருக்க முடியும் அவர் திடீர்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் டயர்டாகிச்சுன்னா நமக்கு இன்னும் எத்தனை வேலை இருக்குது எவ்வளோ அன்பே சாய் கோயில் கட்டணும் அன்பே சாய் ட்ரஸ்ட்டு ரெடி பண்ணணும் ட்ரஸ்ட்டு ரெடி பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றணும் நிறைய விஷயத்தை வந்து நிறைய மனிதர்களோடு சேர்ந்து கோப்பரேட் பண்ணி பண்ணணும் இது எல்லாம் ஏகப்பட்ட வேலைகள் அடுத்தது இது ஒரு பார்ட்டு அடுத்து பிஸ்னஸ் ஒரு பார்ட்டு ஸோ இதை நினைக்கும் போது டக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டு வேண்டாம் உக்காந்துட்டோம் அப்படின்னா உக்காந்துருவோம் நம்ம உட்கார வேண்டிய இடத்துல வந்தது நேரம் வந்துச்சு உட்காந்தோம் இப்போ எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு எந்திரிச்சோம் எந்திரிக்க வேண்டிய நேரத்துலேயோ உட்காந்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் எந்திரிக்க முடியாமலே போயிடுவோம் வாழ்க்கைன்றது அப்படிதான் ஸோ இந்த சோம்பேறித்தனம் சோகம் இது எல்லாமே மனுஷனுக்கு இன்னமும் ஒரு சுகத்தை மட்டும்தான் கொடுக்குது இது சொன்னால் என் மேலே திட்டுவீங்க என்ன என்னோட சுகம் என்னோட சோகம் வந்து அது எப்படி சுமையாகும்னு எப்படி சுமையாகு எப்படி வந்து உங்களோட சுமை சுகமாகுதுன்னா நீங்கள் அதை நினச்சி 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 வேற எந்த முயற்சியும் பண்ணாமல் அதற்கு உண்டான உழைப்புகளும் எதுவும் இல்லாமல் அதே இடத்துல நிற்கிறீங்க அங்கே நினைக்கிறீங்க அதை பற்றி நினை இது சுமை சுமை சுமைன்னு சொல்கிறீங்க அதுவே ஆகுறிங்க அப்படியே இது பண்ணுறீங்க நீ காலையில் கொடுத்த ஆடியோ யாராவது கேட்க முடியாமல் தான் கேளுங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆடியோ அந்த ஆடியோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது மறக்காமல் நிச்சயமாக கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் அப்போ சுமை இருக்குது சோகம் இருக்குது அப்போ என்ன இல்லாமல் போச்சுன்னா முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இது மூணுமே நம்மக்கிட்ட இருந்திருந்தால் நாம் அடுத்த 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 இடத்துக்கு போயிருப்போம் அப்போ இந்த மூணு விஷயங்களும் இல்லை அப்போ உங்களோட சோகம் உங்களுக்கு ஏன் வந்து சுகமான கீதம் கீதமாகச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளேயே மூழ்கிட்டே இருக்கீங்க வேறு விஷயத்துக்கு வந்தால் உழைக்கணும் முயற்சி செய்யணும் பல பேரை பார்க்கணும் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க இருங்க ஒரு நாலு பேருக்கிட்ட நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த நாலு பேர்கிட்ட பேசுனா தான் உங்களுக்கு பொழப்பு அதை நீங்கள் பேசுகிறத விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பொழப்பு போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் இல்லையா அப்போ நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசும்போது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போயிடும் அப்போ நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க ஏன் பேசுகிறீங்க உங்கள் உழைப்பு உங்கள் ஊதியம் உங்கள் வருமானம் அப்போ இதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்போ நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் கருமாக்கள் குறையுது உங்கள் நல்ல பலன்கள் அதிகரிக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இங்கே வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதனால தான் ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டா அந்த இடத்துல நிற்காத மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் மழை நீர் ஆறில் போனால் புனிதம் அதே வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டையில் போயிடுச்சுன்னா மழையிலேருந்து வரும்போது தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குது மழை தண்ணி எவ்வளோ சுத்தம் உங்களுக்கு தெரியும்ல அந்த சுத்தமான தண்ணி எங்கே போய் சேருதோ அதை பொறுத்து அழகாக வந்து ஸ்தவனம் ஸ்தவனமஞ்சில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை கோதா கோதாவை பற்றி பேசியிருப்பாங்க அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதை அந்த அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உடம்பு புல்லரிக்கும் மழையிலேருந்து வரக்கூடிய நீர் சுத்தமான நீர் அது ஆற்றுல கலக்கும்போது அது புனிதமாக போகுது சாக்கடையில் கலக்கும்போது அது துர்நாற்றம் வீசுது அது சேரக்கூடிய தன்மையை பொறுத்து அந்த தண்ணி எந்த இடத்துல போய் சேருதோ அது சேரக்கூடிய தன்மையை பொறுத்து தான் இங்கே எல்லாமே இருக்குது அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் நாம் எந்த இடத்துல விடணும் எங்கே எந்திரிக்கணும் எங்கே சேரணும் எங்கே சேரக்கூடாது இது எல்லாமே கடவுள் கற்றுக் கொடுத்த இதை நாம் கற்றுக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே உருப்படியான விஷயத்தை நம்ம செய்ய முடியாமல் போயிடும் அப்போ தொடர்ந்து நம்ம முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு உண்டான ஊதியத்தையும் கடவுளிடம் இருந்து பெறுகிறோம் எங்க கடவுள் கிட்டே இருந்தால் மனுஷங்க கிட்ட இருந்தா அப்போ எந்த இடத்துலையும் நம்ம வாழ்க்கையில் பின்னோக்கி பார்க்கறதோ இல்லை பின்னோக்கிற சோகத்தை மட்டும் கூர்ந்து கவனிச்சு அதன் மூலமாக எதுவுமே செய்யாத மனிதர்களாக இருக்கிறதோ கூடாது அப்போ முயற்சிகள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணோம் ஓகே அதை முடிச்சிடலாமா சாப்டர் க்ளோஸ்டாக இல்லை நீ அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது சட்டன்னு எனக்கு காலையில் தோணுச்சு ஓகே அடுத்த பயிற்சி ரெடி அடுத்த பயிற்சி வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எத்தனை பேர் சொன்ன நினச்சிங்கன்னு தெரியல சொல்கிறேன் ஸோ இது வந்து சச்சரிதமில் போ போட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் நம்ம லைவில கூட இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஸோ சச்சரித்திரத்தில் வந்து அந்த இனிப்பு ஒரு சாயிரம் வந்து கிட்ட ஒரு பக்தர் வந்து சொல்லுவாங்கல்ல அந்த சாப்டர் கூட வந்து நம்ம லைவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த சாப்டரை வந்து அது எத்தனாவது சாப்டர்ன்றது கொஞ்சம் பா இது பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்று முதல் செப்டம்பர் மாதம் வரை நாம் என்ன பண்ண போகிறோம் ஸ்வீட்டை எடுக்க போகிறது இல்லை காஃபிலையா டீல நோ சுகர் நோ சாக்லேட் நோ ஐஸ்கிரீம் மற்ற எல்லாமே ஸ்வீட் சம்மந்தப்பட்டது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நோ இஷ்யூ ஃப்ரூட்ஸ் சம்மந்த சாரி ஸ்வீட் சம்மந்தப்பட்டது எதுவுமே இந்த மாதம் இல்லை என்கிட்ட அம்மா டே உனக்கு வந்து செப்டம்பர் மாதம் பர்த்டே வருது அப்போ கேக்கு என்ன பண்ணுவேன் இல்லைம்மா நான் முடிவு பண்ணுறேன் அப்போ கேக் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங் ஸோ இதுதான் பெரிய சேலஞ்ச் சரி பர்த்டே வருது ஓகே அடுத்த மாதம் வச்சுக்கலாமா இல்லை அவர் வந்து வைக்க சொல்லிட்டார் நீ இஷ்டப்பட்டதை உன்னை தூக்கிறி உனக்கு என்னமோ ஒன்று ஸ்பிரிச்சுவலாக ஓகே ஸ்பிரிச்சுவலாக உன்னை பலப்படுத்துவேன் எனக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் பவர் ஆனால் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரும் தேவைப்படலாம் இல்லை குடும்பத்தில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற விஷயமும் உங்களுக்கு தேவைப்படலாம் பட் எனக்கு தேவை ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த பவர் இன்னும் அதிகரிக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே நான் தேடணும் வெளியில் தேடுதில்லை எனக்குள் எனக்கு உள்ளே நான் தேடணும் வெளியில் தேடி அதை படித்து அதை வந்து சொல்கிறதுக்கு நான் நான் எதை படிக்கிறேனோ அதையும் கூட சொல்லிவிடுவேன் சரி எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஸோ எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தேடணும் எனக்குள்ளே நான் தேடணும் எனக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கணும் எனக்குன்னு ஒரு நேரம் ஒரு அமைதியான ஒரு நேரத்தை ஒதுக்கணும் நான் யார் இதையெல்லாம் எனக்குள்ளே நான் கண்டுபிடிக்கணும் இதுதான் என்னுடைய பவராக நான் நினைக்கிறேன் இந்த பவருக்காக நான் இதை பண்ணுறேன் ஓகே அதனால் ஆரோ ஸ்வீட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க இதை பாருங்க எல்லாரும் கலந்துக்கணுலாம் நான் சொல்ல யார் யாருக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கோ அப்போ எனக்கு வைராக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் விதண்டா வாதத்தில் ரொம்ப ஜாஸ்தி தான் அது எனக்கு வைராக்கியம் இல்லைன்னு வைராக்கியம் இருக்கிற அத்தனை பேர் கலந்துக்கோங்க ஓகேவா பட் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் சில பேர் லோ ஷுகர் இல்லை லோ பிபி வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் ஏன்னா நம்ம வீட்டுக்கு எதிரில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி அந்த லோ சுகர் வரும் அவங்க எப்போ லோ சுகர் வருதோ அப்போல்லாம் வந்து சாக்லேட்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ ஏதாவது வந்து சாப்பிட்டு அதை ரெடி பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு ஸோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க நோ இஷ்யூஸ் என்னால் முடியும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்றவங்க யூ கேன் ஸ்டார்ட் எப்போது இப்போலேருந்து பண்ணலாம் இல்லை செப்டம்பர் ஒன்லேருந்து பண்ணலாம் ஸோ நான் இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பண்ண போகிறேன் நானே நாட்டு சக்கரை தான் போடுவேன் அதுதான் ஒரு மேக்ஸிமம் உக்காசு ஸ்பூன் தான் போடுவேன் அது ஸ்டாப் பண்ணிவிடும் அப்போ ஸ்வீட் நான் அதிகமாக சாப்பிடுவேன் இந்த இப்போ கூட ஒரு சைரா மீட்டுக்கு போய் இந்த லட்டு கொடுத்தாங்க ஸோ அவங்க ஸ் இதுவும் இருந்தது முறுக்கு இருந்தது அந்த லட்டு தான் நம்ம கண்ணுக்கு வந்தது ஸோ அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சது ஸ்வீட் ஸோ நான் தியாகம் பண்ணுறேன் ஏன்னா அந்த பவர் நமக்கு இன்னும் அடுத்தடுத்த போகணும் ஏன்னா இந்த பவர் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ அப்போ ஒரு ஒரு நமக்கு என்ன ஆகும் அந்த சேர்த்து வச்ச பவர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் வழி நடத்தும் ஓகேவா ஸோ இதுதான் மெயின் திங் அப்போ நீங்களும் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றது எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்று முதல் நான் சொல்கிறேன் இன் ஒன்று இன்னையிலேருந்து இருங்க இல்லை ஒன்றாந்திலேருந்து பண்ணுங்கள் எனக்கு என்றைக்கு வந்து அங்கேருந்து ஆர்டர் வந்ததோ நான் பண்ணுறேன் ஸோ சில பேருக்கு வந்து மேரேஜ் வச்சிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஆனால் இருந்தால் முழுக்க முழுக்க இருக்கணும் இல்லைன்னா நான் நாலு நாள் சாப்பிட்ட தம்பி ரெண்டு நாள் சாப்பிட்ட தம்பி அல்லக்கூட ஸோ ஒரு வைராக்கு இத்தனை நாள் நான் இருப்பேன்னா நீங்கள் இருங்க இல்லைடா இன்னொரு பயிற்சியில் உங்களுக்கு வரும் அப்போ நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம கலந்துக்கலாம் ஒன்று இது ஒன்று இது ஒன்று தான் மெயின் ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன் ஸோ வழக்கம் போல் ஹோட்டல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் ஓகேவா வழக்கம் போல் இது என்னென்னா போன நாற்பத்தெட்டு நாள் என்ன பண்ணுமோ அது அது அப்படியே வந்து ஸ்டில் கண்டினியூ அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது மூணாவது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது ஃபுல் கட்டு கட்டக்கூடாது ஃபுல் கட்டு கட்டுனா நம்ம மூளைக்கு அது ஒரு பெரிய மந்தத்தை மட்டுந்தான் கொடுக்கும் அப்போது மூளை மந்தம் ஆயிடுச்சுன்னா உங்களோட மனசு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடாது எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்யக்கூடாது உங்களை போட்டு தாக்கும் நல்ல ஒரு விருந்துக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க சாப்பிட்டுட்டு குறைஞ்ச ரெண்டு மூணு மணி நேரமாக தான் ஆகும் நீங்கள் நார்மலாக என்னென்னு கேட்குறதுக்கு நார்மலாக என்னென்னு கேட்குறதுக்கே அப்போது ஒரு விருந்து சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வேலை மூணு வேலைக்கு போட்டது சேர்த்து சாப்பிட்றேன் நான் இல்லைன்னு சொல்லலை சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஃபுட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படியே மூணு வேலைக்கு உண்டானதை சேர்த்து சாப்பிடுவாங்க சில பேர் பசியோடு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் போகலை அதனால் சாப்பிடல எப்போ ஏ நைட்டு போகிற ஃபங்க்ஷனுக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிடல இது ரொம்ப தப்பான விஷயம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் இங்கே கொஞ்சம் சாப்பிடணும் எங்கே நம்ம வீட்டு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணும் ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ஆரோக்கியத்தை பற்றி யாரும் பார்க்க மாட்டாங்க ஒன்லி என்னது அந்த டேஸ்ட்டு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த ஸ்டேட் அந்த அந்த டேஸ்ட் அப்படின்னாவே என்ன மெயினாக கலப்பாங்க அஜினாமோட்டா இது வந்து இது இல்லாத சமையலே கிடையாது பட் இதை தாண்டியும் சில விஷயங்கள் வந்து இருக்கும் ஒரு ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா கூட அந்த பிரியாணிக்கு என்னென்ன கலர் போட்டால் அது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ வந்து கொஞ்சம் போடுற எண்ணெயில் இன்னும் ஜாஸ்தி எண்ணெய் போடுவாங்க அப்போ ஒரு விருந்துக்கு போகும்போது நான் வந்து வயிறு எம்டி பண்ணி தான் நான் போவேன் அந்த விஷயத்தை தயவு செய்து விட்ருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய சாப்பிட்டாச்சு நம்ம ஏற்கனவே நம்மளோட மூலையில் மந்தத்தை ஏற்படுத்தியாச்சு ஓகே ஸோ எல்லாமே நம்ம பண்ணியாச்சு இதுக்கப்புறமாவது இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடுவோம் இங்கே ஃப்ரீ பண்ணால் தான் இங்கே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டால் இங்கே வந்து எல்லாமே அப்படியே ஜாம் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போ திரும்ப 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 நம்ம பழைய கதையை மட்டும்தான் பேசுவோம் அதன்படி தான் நடப்போம் அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு இதை ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாம் யோசிப்போம் இதை தாண்டி நம்ம வேறு எதையுமே சிந்திக்கவே மாட்டோம் ஸோ இது மூணு விஷயம் ஒன்று நோ ஸ்வீட்ஸ் அடுத்தது ஹோட்டல் ஃபுட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும் மூணாவது வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது இதுதான் செப்டம்பர் மன்துடைய பயிற்சி இதில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறீங்கன்றதை ஆடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க இதனால் என்ன நடக்கும் இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி சரி ஓகே டன் நான் இருக்கேன் இதனால் என்ன நடக்கும் இதனால் கடவுள் எனக்கு என்ன வழிவிடுவார் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதால கடவுளை அள்ளிலாம் கொடுக்க மாட்டார் உங்க மன வலிமையை வலிமைப்படுத்துவார் உங்க மனசை வலிமைப்படுத்துவார் உங்க மனச வந்து பக்குவப்படுத்துவார் பக்குவப்படுத்துற மனசுலதான் அவர் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளும் சரியான இடத்துக்கு வந்து அது அங்க இருந்து அதனுடைய வேலையை தொடங்கும் பக்குவம்னா என்ன பக்குவம் எல்லாருக்குமே பக்குவமாயிட்டா பிரச்சனை தீந்துருமா பக்குவம் இல்லாமல் இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு மனது பக்குவம் இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க உங்கக்கிட்ட அன்பா பேசுனாங்கன்னா இவன் எதுக்கு பேசுகிறான் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம தோணும் பக்குவம் இல்லாத மனசில் தான் நம்ம அப்பாவி மாதிரி பெறும் எல்லாமே நம்மளை வந்து தலையில் அடிச்சிடுறாங்க அதுக்காக அன்பு வைக்க வேண்டாம்னு சொல்லலை அன்பு வைங்க அந்த அன்பு வந்து அறிவுபூர்வமாக இருக்கணும் அதே மாதிரி இறக்கப்பூர்வமாக இருக்கணும் இதுதான் தான் லைஃப்பில் லைஃப்பில் என்ன சேலஞ்சுன்னா இதுதான் சேலஞ்சு உனக்கு கொடுக்கப்பட்ட ரோடு வழுக்க ரோடு தான் அது அது கண்டிப்பாக டெஃபினட்டாக தான் இருக்குது ஆனால் நீ அங்கே தான் நடக்கணும் இதுதான் இதுதான் டாஸ்க் திஸ் இஸ் அ டாஸ்க் ஒவ்வொன்றும் டாஸ்க்கு தான் நீ அங்கே தான் நடக்கணும் நீ அங்கே அது அங்கே அது மெதுவாக நடந்து நடந்து தான் நீ அந்த உன்னோட இடத்த நீ கிடக்கணும் அதுக்கு முன்னாடி நீ கடக்க முடியாது ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க் அப்போ வாழ்க்கையில் நீ வெறுத்தாலும் கடவுள் ஒன்று விட்டுட்டு போயிடுவார் அதாவது மனிதர்களை வெறுத்தாலும் உன்னை விட்டுட்டு போயிடுவார் அதிகமாக அன்பு செலுத்தாலும் நீ போய் மாட்டிப்ப புரியுதா உங்களுக்கு அப்போ என்னென்னா வெறுக்கவும் வெறுக்காது அன்பும் வையு ஆனால் அந்த அன்பு கிடைக்கலன்னு நீ பைத்தியமாயிடாது இது மெயினான விஷயம் இந்த இந்த லெவலில் தான் இருக்கணும் இந்த அதாவது இப்படி இருக்கணும் ஒட்டுற மாதிரி ஓட்டணும் ஒட்டாத மாதிரி இருக்கணும் இப்படி ஆட்டாலும் பிரச்சனை இப்படி இருந்தாலும் பிரச்சனை இந்த ஸ்டேஜில் வச்சுக்கணும் ஓகே இது அளவோடு போயிட்டு ஓகே போகிறாங்களா சரி ஓகே தட்ஸ் ஆல் இதை நீங்கள் வா வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எதையுமே அளவு கடந்து எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பேனமோ ரொம்ப பெருசு ஆனால் எதிர்மறை எண்ணங்களும் அதை விட பெருசாக இருக்க எதிர்பார்ப்பு அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்தளவுக்கு எதிர்மறை எண்ணங்களும் பெருசாக இருக்குது ஸோ நீங்கள் யார் எதுக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல உங்களுக்கே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஏன் வந்தோம் ஏன் பிறந்தோம் நம்ம எதை நோக்கி போகிறோம் அதுவே தெரியல கடைசியில் ஃபைனல் பண்ணுறாங்க இவங்களுக்காக தான் வந்த இப்போ இவங்க இல்லை வாழ்க்கையை முடிச்சிடலாம்கிறாங்க கடவுள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு இன்னமும் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு மட்டும்தான் இப்போ நான் இப்போ எனக்கு எத்தனையோ ஃபெயிலியர் வந்தாலும் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்குது எப்பயோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் உயிர் போயிருக்கணும் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உயிர் போயிருக்கணும் என் உயிரை நான் வந்து முடிச்சிருக்கணும் அப்போது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்குது நிறைய பேர் மேலே போகிறாங்க நிறைய பேருக்கு கிடைக்கல அப்போ உனக்கு வந்து கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ கொடுத்தாரா இல்லையா இப்போ கொடுத்துட்ருக்காரா இல்லையா ஸோ இன்னமும் கொடுப்பாரா இல்லையா இப்போ நீங்களும் மனசு உடைஞ்சு இவ்வளோ வழி இவ்வளோ வேதனையோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது அது ஒரு நபராக இருக்கலாம் இல்லை உங்கள் வேலையாக இருக்கலாம் எனி எதுவாக கூட இருக்கலாம் ஆனால் எதை வந்தாலும் ஏற்றுக்கோ எனக்கு ஆன்மீகத்திலையும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுனாலும் சரி ஒரே விஷயந்தான் ஒருத்தர் எச்சு துப்புறானா மூஞ்சில் வாங்கிக்கிட்டு மூஞ்சை ஒரு பக்கம் பைப்பில் கழுவிட்டு போயிட்டேரு அதை விட்டுட்டு அவங்ககிட்ட நீ மறுபடியும் எச்சு துப்பணுனா அவன் இன்னும் எச்சு துப்புவான் அப்போது ஏதோ துப்பிட்டா காக்கா வந்து நம்ம மேலே அசிங்கம் பண்ண மாதிரி நம்ம மாதிரி என்ன பண்ணணும் தொடைச்சிட்டு போகிறோம் உனக்கு காக்கா கிட்ட போயிட்டு நம்ம நேராக நீ வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டேன் நானும் உனக்கு அசிங்கம் பண்ண காக்கா மேலே வச்சுட்டு போவோமா ஏ அது காக்கா அது உட்காந்துருக்குது நம்ம கீழே நின்றுட்டுருக்கோம் அவ்வளோதான் அதே போல் தான் மனுஷன் ஏதோ வந்தால் ஏதோ உனக்கு ஏதோ கோவம் என் மேலே கோவம் வந்தான் துப்புனான் சரி ஓகே அவன் துப்புனதால் அவனுக்குன்னு நான் ஏதோ ஒன்று ரெண்டு பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்பேன் அது வந்து போயிடுச்சு இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அவ்வளோதான் அப்போ எது வந்தாலும் ஏற்றுக்கோ நீ ஏற்றுக்கிட்டு நம்ம ஏற்றுக்கிட்டேன்னாவே நம்ம ஜெயிக்கிறோன்னு அர்த்தம் நம்ம ஒரு ஹிமாலய வெற்றிக்கு சொந்தக்காரன்னு அர்த்தம் இதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் யாரும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்கவே முடியல அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி நான் ஏற்றுக்கிட்டா நான் பண்ணதெல்லாம் நான் தப்பாகிட்டு நான் பண்ணதெல்லாம் இவங்க தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா நினைச்சா நினச்சிட்டு போகிறாங்க அதாவது யாருக்கிட்டேயும் ப்ரூஃப் பண்ணணுன்ற ஒரு திங்கிங்கே ஒரு மோசமான திங்கிங் வாழ்க்கையில் அதுக்கு உண்டான நேரத்தையும் காலத்தையும் தான் ஒரு ஒரு மனுஷனும் முட்டாள்தனத்தை பண்ணிட்டுருக்கான் நான் நல்லவன் வேண்டாம் யார் கேட்டால் உனக்கு நீ நல்லவனா எஸ் இரு அடுத்தவனுக்கு நீ நல்லவனாக இருக்குது ப்ரூஃப் பண்ணாது அவன் கெட்டவன் கெட்டவனு அது கெட்டவனாகவே இருந்துட்டுப்பான் அவன் கண்ணுக்கு ஆனால் உன் கண்ணுக்கு நீ நல்லவனாக இருக்கியா இரு இல்லை அவன் சொன்னதில் அவனுக்கு தப்பாக இருக்குதா திருத்திக்கோ எல்லாமே ஏற்றுக்கோ எல்லாமே நான் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு பிரச்சனை இல்லை ஸோ லைஃபை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில் தோற்று போயிட்டால் மட்டும்தான் நாம் வந்து வாழ்க்கையே வீணுன்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிற விஷயம் மட்டும் ஒரு வாழ்க்கைக்கு பொருந்தாது தோக்கிறதும் வாழ்க்கைக்கு வெற்றியை மட்டும்தான் தான் தேடித்தரும் இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு முடிவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செமையாக சிறப்பா சூப்பராக இருக்கும் ஸோ யாருக்காகவும் கவலைப்படாது உங்க வாழ்க்கை நீங்க தான் ராஜா நீங்க தான் ராணி ஏன்னா நீங்கள் எல்லாமே கடவுளோட குழந்தைங்க இதை தாண்டினவர் என்ன இருக்குது கடவுளே சொல்லிட்டார் நீ ஏன் குழந்தை பான்ட்டார் இது ஒன்றே போதும் வாழ்க்கையில் நாம் வெல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான மனநிலையில் நம்ம வாழலாம் இந்த வீடியோவில் எங்கேயாவது இப்படி பண்ணால் தோற்றுருவோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் தெ தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் எல்லாருக்கும் பலவிதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இந்த ஒப்பீனியன் நான் வச்சேன் நான் ஜெயித்தேன் தாராளமாக சொல்லுங்கள் நிறைய பேருக்கு பயன்படட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிச்சு என்னென்ன விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணிங்க ஜெயிச்சிங்களோ சொல்லுங்க அது எனக்கும் தேவைப்படுது என்ன நானும் ஜெயிக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அன்பே சாயலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தோத்தா கூட அந்த தோத்தவங்களை பற்றி தான் நான் ஃபீல் பண்ணவுனே தவிர தொண்ணூத்தொம்பது பேர் ஜெயிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அந்த ஒருத்தவங்க அவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு சைராமவும் சொல்லணும் இது எல்லாரும் ஜெயிச்சு என்றைக்கு நம்ம பின்ற பண்ணுறோமோ அன்றைக்கு தான் ஒவ்வொருத்தவங்களும் ஜெயித்த மாதிரி ஒருத்தவங்க தோத்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோற்ற மாதிரி தான் கணக்கு ஏன்னா இது ஏன் இவ்வளோ தூரம் நம்பிக்கையோட சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்கள் நமக்கு நடந்து நடக்க போகுது பல நல்ல காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆடியில் சொன்ன மாதிரி மேலே போக போகிறோம் கீழே வந்து நம்ம உதவி கேட்டால் ஒருத்தவங்க வரமாட்டாங்க ஆனால் கீழே இருக்கிறவனுக்கு கடவுள் இன்னொரு பாடத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்றைக்கி பன்னெண்டு மணி ஆடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த ஆடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கருமா உங்களுக்கு ஓகே பண்ணுதுன்னு அர்த்தம் இது எந்த டைட்டில் மாதிரி இருக்கா இருந்தாலும் இருக்கட்டும் பரவாயில்ல அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வரலன்னா கரும உங்களுக்கு ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த ஆடியோவில் நானே நிறைய விஷயத்துக்கு கற்றுக்கிட்டேன் பேச பேச அப்போ மேலே உச்சத்தில் பறக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா நீங்கள் தான் ஸோ வாழுங்க சிறப்பாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா